எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சூர்யா பேசுறேன். இன்னைக்கு நாம ஒரு வீடியோ எடிட்டர் அப்ளிகேஷன் பத்தி, அதாவது சாஃப்ட்வேர் பத்தி பார்க்க போறோம். இந்த சாஃப்ட்வேர் நிறைய ஃபீச்சர்ஸ் உள்ள வச்சிருக்கு. இந்த சாஃப்ட்வேருக்குள்ள வச்சிருக்கு சொல்லிக்கிட்டே போகலாம். வீடியோ கட் பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம், கன்வெர்ட் பண்ணிக்கலாம், அப்புறம் ஒரு வீடியோவோட இன்னொரு ஆடியோவை ஈஸியாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மக்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஒரு ஆடியோவோட இன்னொரு வீடியோவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஃபோட்டோவை ஜிப், அதாவது ஜிப் வேற ஜிப் வேற, ஓகேங்களா? ஜிப் ஃபார்மெட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு வீடியோவை ஜிப் ஃபார்மெட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய வசதிகள் இந்த அப்ளிகேஷன்ல இருக்கு. ஒரு பிடிஎஃப், அதாவது இங்கிலீஷ் பிடிஎஃப்ஐ HTML ஃபார்மெட் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய இருக்கு, சொல்லிட்டே போகலாம். அதெல்லாம் இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. இந்த வீடியோவில் நம்ம இந்த சாஃப்ட்வேரோட Part 1 பற்றி தான் பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் தான் இது ஒவ்வொரு ஆப்ஷனையும், இதில் இருக்க ஒரு ஒரு ஆப்ஷனையும் பயன்படுத்தி என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க, இந்த சாஃப்ட்வேர் டியூட்டோரியல் Part 1. இதுதான் இந்த சாஃப்ட்வேர். நான் ஸ்கிரீன் ரீடரை ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன், அதை நான் ஆன் பண்ணிடுறேன். ஓகே, இந்த சாஃப்ட்வேரோட நேம் இதுதான் FF setup 5.5.0.0, அதாவது ஃபார்மட் ஃபேக்டரி FF setup. இதை ஃபர்ஸ்ட் நாம இன்ஸ்டால் பண்றோம். கான்டெக்ஸ்ட் மெனு, ஒரு அப்ளிகேஷன் கீ கொடுத்துட்டு ஒரு ஏ கொடுத்துட்டு அப்படியே என்டர் கொடுக்குறோம். ஏ கொடுத்தோம்னா ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். எந்த ஒரு சாஃப்ட்வேரையும் நீங்கள் புதுசாக இன்ஸ்டால் பண்ணும்போது நீங்கள் இதை கொடுக்கறத தவறிடாதீங்க. Alt-Y கொடுங்க, Y for S. New folder window. Unpacking data, 88% dialog. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அன்பேக்கிங் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அதாவது சும்மா ஒரு செகண்ட், ரெண்டு செகண்டாக நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார்மட் ஃபேக்டரி 5.5.0.0 செட்டப் டயலாக் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஆல்ட் ஏ கொடுங்க. ப்ராப்பர்ட்டி பேஜ் ஸ்பேஸ் ரிக்வயர்ட் 172. ஓகே, ஒரு டேப் கொடுங்க. ப்ரௌஸ் பட்டன் ஆல்ட் பிளஸ் ஆர், அதாவது ஸ்பேஸ் வந்து 170 MB இருக்கு ரிக்வயர்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு நம்மகிட்ட இருக்கு. டேப் கொடுத்தோம்னா ப்ரௌசர்னு வருது பார்த்தீங்களா. இது எதுக்குன்னா, இது எந்த ஃபோல்டரில் போட்டு நீங்கள் சேவ் பண்ணுறீங்க இந்த ப்ரோக்ராமிங் ஃபைல்ஸ் எல்லாம். இது டிஃபால்ட்டாகவே சி ட்ரைவில் தான் இருக்கு, அதனால அப்படியே விட்டுறலாம். அது வரைக்கும் நாம ஒரு சின்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அதாவது ஏதாவது ஒரு விஷயம் சொல்றேன்னு சொல்லிட்டு எதுவும் சொல்லாம இருக்கான்னு நினைக்காதீங்க. ஒரு நிமிஷம், காப்ஸ் லாக் ஆன். அதாவது என்னன்னா, இந்த சாஃப்ட்வேர் மூலமா நம்ம எவ்வளவு ஆக்சசபிள் விஷயம், அதாவது எவ்வளவு ஆக்சசபிள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, ஒரு 80% ஆக்சசபிள் இருக்கு இந்த சாஃப்ட்வேர் மூலமா. எப்படின்னா, வீடியோவை கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். வீடியோவை இப்போ லோ விஷனுக்கு பிரச்சனை, லோ விஷனுக்கு 90% இந்த சாஃப்ட்வேர், 95% இந்த சாஃப்ட்வேர் வச்சு நிறைய பண்ணலாம். இப்போ டோட்டலி பிளைண்டுக்கு ஒரு 80-75% தான் இது பயன்படும். இருந்தாலும் நல்லா இருக்கு, நல்லா கன்வெர்ட் ஆகுது, நல்லா பயன்படுத்த முடியுது, ஓகேங்களா? இப்போ இந்த சாஃப்ட்வேர் மூலமா என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்றேன் பாருங்க. இதுல நிறைய ஃபார்மெட் இருக்கு, MP4, MPG, AVI, அவினா ஆடியோ வீடியோ ஃபார்மெட், AVI, MOV, அப்புறம் வந்து MPEG, MPEG, ஓகேங்களா, MPEG அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து நிறைய வீடியோ ஃபார்மெட்ஸ் இருக்கு. அடுத்தது ஆடியோல MP3, M4A, அப்புறம் AAG, ARG, AAG, அப்புறம் OPS, OPS அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த அதில் அது மாதிரி நிறைய ஃபார்மெட்ஸ் இருக்கு. அடுத்தது பிக்சர்ஸ், JPG, JPEG, BMP, அப்படின்றது இந்த வெப்சைட்ல
வரக்கூடிய டிசைன்ஸ் மாதிரி இருக்கும் பிஎம்பி. அப்படி வந்து நிறைய ஃபார்மட்ஸ் இருக்கு. அது இல்லாம டிவிடி ஆர்ஓஎம் ரூம், அந்த டிவிடி ஆர்டபிள்யூ டிரைவ் இருக்கு பாத்தீங்களா, அது மூலமா ஐஎஸ்ஓ ஃபார்மட்லயும் இந்த சாப்ட்வேர் கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. அது இல்லாம இந்த சாப்ட்வேர் மூலமா நீங்க ஒரு பிடிஎஃப் இங்கிலீஷ் பிடிஎஃப் ஹெச்டிஎம்எல் ஃபார்மெட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி அதுக்கு ஹெட்டிங் இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த சாஃப்ட்வேர் மூலமா நீங்க ஒரு வீடியோவை இன்னொரு வீடியோவோட அழகா ஜாயின் பண்ண முடியும், ஒரு ஆடியோவை இன்னொரு ஆடியோவோட அழகா ஜாயின் பண்ணிக்க முடியும், ஒரு இமேஜை ஒரு இமேஜோட அப்படியே ஸ்டிச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து லோ விஷனால கண்டிப்பா முடியும், நான் ஷியூரா சொல்றேன். ஒரு இமேஜை இன்னொரு இமேஜோட ஸ்டிச் பண்ணி ஜாயின் பண்றதுக்கு லோ விஷன் முடியும். அப்புறம் ஆடியோ கட் பண்ணிக்கலாம், ஆடியோ சாங் கட் பண்ணிக்கலாம், அப்புறம் வீடியோஸை கட் பண்ணிக்கலாம், ஸ்லைஸா சிங்கிள் ஸ்லைஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம், அந்த மாதிரி இருக்கு. அப்புறம் மிக்ஸ் வேற, மக்ஸ் வேற, மிக்ஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் மக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் அப்படின்னா ஒரு ஆடியோவை ஒரு வீடியோவோடயோ இல்லை ஒரு வீடியோவை இன்னொரு வீடியோவோட மிக்ஸ் பண்ணலாம். ஆனால் மக்ஸ் அப்படிங்கிறது ஒரு வீடியோவோட இன்னொரு ஆடியோ, இப்போ இதுக்கு தொடர்பாக ஒரு ஆடியோ இருக்குது அப்படின்னா அந்த வீடியோவோட இந்த சாஃப்ட்வேர் மூலமாக பண்ணிக்க முடியும். அப்புறம் சில கீ ஷார்ட்கட்ஸ் இருக்குது. அப்புறம் மொத்தம் ஒரு 62 லாங்குவேஜஸ் இருக்குது, அதில் நம்ம இந்தியன் லாங்குவேஜில் ஹிந்தி மட்டும்தான் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின், அதில் வந்து ஸ்கின்னா என்னென்னா டார்க் தீமு, ப்ளூ, பர்பிள், பிங்க், ஆரஞ்ச், எல்லோ, ஒயிட், இந்த மாதிரியான கலர்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி நிறைய இந்த சாஃப்ட்வேர்ல இருக்கு. இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம போக போக அடுத்தடுத்த வீடியோவில் ஒன்று ஒன்றா பார்ப்போம். இந்த டியூட்டோரியல்ல நான் முதலே சொன்ன மாதிரி இந்த டியூட்டோரியல்ல இந்த சாஃப்ட்வேரை எப்படி இன்ஸ்டால் பண்றது அதை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த சாஃப்ட்வேர் மூலமா நம்ம என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, இந்த சாஃப்ட்வேர் மூலமா நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பத்தி இப்ப சொல்லிட்டேன். அப்புறம் இந்த சாஃப்ட்வேர்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, வாங்க சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆயிடுச்சா அப்படின்றத பார்த்துட்டு அதுல இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஓகே, க்ளோஸ் கொடுத்துடலாம். ரெக்கார்டிங் ஃபார்ம், இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இந்த ஃபார்மட் ஃபேக்டரி அப்படியே ரன் ஆகும், ஓபன் ஆயிடுச்சு. நான் ஃபர்ஸ்ட் இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணும்போது வெறும் 10 MB குள்ள தான் இந்த சாஃப்ட்வேரோட சைஸே இருந்தது. இப்போ இதோட சைஸ் வந்து கிட்டத்தட்ட 200 MB மேல வந்துருச்சு. Format factory X64 5.5.0 shortcuts container tab control video shortcuts container. ஓகே, இப்போ இந்த சாஃப்ட்வேரை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுல என்னென்ன மெனுஸ் இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இப்ப பாருங்க, லோ விஷன் டிஸ்பிளேல இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாம் நல்லாவே நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். நல்லா ஆக்சசபிளா தான் இருக்கு. மவுஸை வச்சு ஈஸியா கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு மெனுவை பாக்குறதுக்கு இதுல வந்து ஆல்ட் கீ பிரஸ் பண்ணோம். மெனு பார், ரைட் ஏரோ, ஸ்கின். இது எதுக்கு அப்படின்னா, இதுதான் நம்ம சொன்ன மாதிரி கலர்ஸ். பாத்துங்க இதுல என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஸ்கின் மெனு, ஸ்கின் டூல்பார், ஒயிட் செக், ஒயிட், பிங்க், பிங்க், எல்லோ, எல்லோ, கிரீன், green, blue, blue, purple, purple, black, black, white checked. இது white default check இருக்கு. நீங்க வேணும் அப்படினா black ல வச்சீங்க. Format factory X64 5.5.0. இங்க பாருங்க,
பிளாக்ல வச்சோனே ஆப்ஷன்ஸ் எல்லாமே டார்க் அதாவது கொஞ்சம் திக்னஸா காட்டுது. ஓகே மெனு பார் மெனு பார் ஃபர்ஸ்ட் மெனு ஆல்ட் கொடுத்த உடனே இதுதான் முதல் மெனு. இதுல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத டவுன் அரோ கொடுத்து பார்க்கலாம். டாஸ்க் மெனு டாஸ்க் டூல் பார் ஸ்டார்ட் கன்வெர்ட்டிங் அனவேலபிள் அதாவது டாஸ்க் மெனு ஸ்டார்ட் கன்வெர்ட்டிங் அனவேலபிள் Stop converting unavailable. Stop converting unavailable. Load task list. Load task list. Save task list. Save task list. Minimize to system tray. Minimize to system tray. Exit quit the application. Prompts to save documents. Exit quit the application. Okay. Start converting unavailable. Yeah, start converting unavailable irukna nama file edhum load pannala. Anala start converting unavailable da irukum. Okay. Format factory. Shortcuts container tab control video shortcuts menu bar. Alt kudutte ipa down arrow kudutha paatha right arrow kudutha adutha right innor right arrow kudukuran. Skin. Idu skin nu paathutom. Language. Language. இதுல ஒரு டவுன் அரோ கொடுக்குறீங்க. Language menu, language toolbar, auto checked. Auto, default language. English. English. Select more languages. Select more languages. இதுல என்னென்ன language இருக்குன்னு பாருங்க. Support 70 languages window button enter. Support 70 languages window. பரவாயில்ல 70 language ஆட் பண்ணிருக்காங்க. அதாவது 70 language இப்ப இருக்கு support பண்ணுது. Button enter. Default button enter. ஒரு டேப் கொடுத்தோம் பட்டன் என்டர் அப்புறம் ஒரு டேப் டிஃபால்ட் பட்டன் இங்கிலீஷ் பட்டன் என்டர் இங்கிலீஷ் ஓபன் லாங்குவேஜ் ஃபோல்டர் பட்டன் என்டர் ஓபன் லாங்குவேஜ் ஃபோல்டர் டேபிள் ஆப்ரிகான்ஸ் டேட்டா ஐட்டம் 1 ரோ 1 இங்கிலீஷ் நேம் காலம் 1 ஆப்ரிகான் அல்பேனியன் டேட்டா ஐட்டம் அரபிக் டேட்டா அரபிக் இந்த மாதிரி நிறைய இருக்கு தமிழ் எனக்கு தெரிஞ்சு ஆட் பண்ணலன்னு நினைக்கிறேன் பாப்போம் டாஜிக் டேட்டா ஐட்டம் 6 டாட்டா டேட்டா டை டேட்டா டர்க்கிஷ் டேட்டா யுக்ரைனியன் டேட்டா ஐட்டம் தமிழ் ஆட் பண்ணல உருது டேட்டா ஐட்டம் வியட்நாமிக் எடிஷன் ஓகே தமிழ் அதாவது தமிழ் ஆட் பண்ண மாட்டாங்க ஹிந்தி மட்டும் தான் இருக்கும் page Hebrew data item page Hindi India data item 32 row 32 English name column 1 ஓகே ஹிந்தி மட்டும் தான் இருக்கு ஓகே இதல நீங்க எது வேணுமோ ஹிந்தி பெருமாள் நம்ம எல்லாரும் இங்கிலீஷ் தான் பயன்படுத்துவோம் அதனால இதல ஒரு எஸ்கேப் கீ கொடுத்துறலாம் லாங்குவேஜ் நம்ம மாத்த வேண்டாம் தமிழ்ல வச்சாலுமே தமிழ்ல சில விஷயங்கள் நமக்கு இதல புரியாது அதனால நாம அப்படியே ஒரு எஸ்கேப் கீ கொடுத்துறலாம் format factory x64 ஓகே மறுபடியும் ஆல்ட் கீ கொடுத்துட்டு மெனு ரைட் அரோ கொடுத்துட்டு வருவோம் menu bar menu skin skin language language பாத்துறோம் option option ஒரு ரைட் அரோ கொடுத்துட்டோம் இப்போ ஆப்ஷன் பாக்குறோம் டவுன் அரோ கொடுங்க option menu option toolbar option option modules modules option ஓகே ரெண்டு தான் இருக்கு இப்போ ஆப்ஷன்ல எண்டர் கொடுக்கறோம் இந்த வீடியோவை skip பண்ணாம பாத்துட்டே வாங்க ஃபுல்லா பாருங்க complete notify checkbox checked complete notify checkbox checked error notify checkbox checked error ஏதாவது இருந்துச்சு நம்ம வீடியோ கன்வர்ட் பண்ண முடியல கரெக்ட் ஆயிருக்கு ஃபைல் அப்படினா error notify பண்ணோம் அது checkbox checkல இருக்கு after converting grouping shut down computer checkbox not checked கன்வர்ட் ஆன உடனே கம்ப்யூட்டர் ஷட்டவுன் ஆகுமா இல்ல ஷட்டவுன் ஆகி ஷட்டவுன் ஆனாலும் கம்ப்யூட்டர் இந்த சாஃப்ட்வேர்ல கன்வர்ட் ஆகுமா அப்படிங்கறது செக் பாக்ஸ் நாட் செக்ல இருக்கு வேணா செக் பண்ணிக்கங்க ஓபன் அவுட்புட் ஃபோல்டர் செக் பாக்ஸ் நாட் செக்ட் கன்வர்ட் ஆன உடனே ஃபோல்டர் ஓபன் ஆகுமா இப்போ ஒரு ஃபைல் கன்வர்ட் ஆயிருச்சா அப்படியே டக்குனு அப்படின்றதுக்குள்ள ஃபைல் ஓபன் ஆகுமா அந்த ஃபோல்டர் ஓபன் ஆகுமான்னு கேக்குது வேணா செக் பண்ணிக்கங்க அவுட்புட் ஃபோல்டர் ரூட்டிங் அவுட்புட் ஃபோல்டர் எடிட் செலக்டட் டி எஃப்எஃப் அவுட்புட் முதல்ல வந்து சி டிரைவ்ல அப்ப 2016-15 வருஷன்ல எல்லாம் சி டிரைவ்ல தான் நியூ ஃபோல்டர் இருக்கும் அந்த எஃப்எஃப் ஃபோல்டர் அவுட்புட் ஃபோல்டர் இப்போ வந்து டி டிரைவ்ல கொடுத்தா பரவாயில்ல சேஞ்ச் பட்டன் வேணா சேஞ்ச் பண்ணிக்கங்க ஒரு டேப் கொடுத்து சேஞ்ச் பட்டன் இருக்கு சேஞ்ச் பண்ணிக்கங்க output to source file folder checkbox not checked source file அதாவது நம்ம எங்க அந்த நம்மளுடைய அந்த இது இருக்கு பாத்தீங்களா எப்படி சொல்றதுனா அந்த சோர்ஸ் நம்ம எங்க வச்சிருக்கோம் அப்படிங்கற ஃபோல்டரையும் அவுட் இது பண்ணனும் அப்படினா நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் append setting name checkbox not checked append setting name default button default இது எல்லாமே அப்படியே தான் இருக்கு இதுல ஏதாவது நீங்க மாத்தி வச்சிருந்தீங்க அப்படினா ஒரு டேப் இப்படியே டேப் கொடுத்து போய் டிஃபால்ட் கொடுத்தீங்க பழைய எல்லாமே இப்ப எப்படி இருக்கோ அந்த மாதிரியே வந்துரும் minimize the system tray checkbox not checked இதுதான் இந்த சிஸ்டம் ட்ரே தான் இது மினிமைஸ்ல இருக்குமா அப்படினு சொல்லி கேக்குது வேணா செக் பண்ணிக்கங்க check new version checkbox checked நெட் இருக்கும்போது டேட்டா ஆன்ல இருக்கும்போது நியூ வெர்ஷன் செக் பண்ணணுமா அப்படினு சொல்லி கேக்குது வேணா செக் பண்ணி வச்சிங்க இல்லனா வேண்டாம் okay button okay cancel button option property page name dot admin button complete notify checkbox okay இப்ப அப்படியே டேப் ஷிஃப்ட் டேப் கொடுத்து ஓகே கொடுத்துடலாம் ஜெனரல் கன்சோல் பட்டன்
option property, complete note, general, complete notify, general, cancel, okay, button. Okay. Format factor. அடுத்த options. Menu bar, skin, language option. Okay, skin, language option. Help. Help, இதல? Help menu, help toolbar, home page. Home page, இந்த official website ஓட home page. Check new version. Check new version. Update log. Update log. About format factory display program information, version number and copyright. About format factory display number information. இதோட copyright license எல்லாம். Home page. அவ்வளவுதான். Format factory. Menu skin, lang option, help task. இதுதான். Skin, language, help task. அதுக்கப்புறம் இங்க இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து மவுஸ் தான். Menu bar, system. இங்க பாருங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. Format factory output folder. Format option. La format factory. இதுல ஒவ்வொன்னா நம்ம வந்து அடுத்தடுத்த டியூட்டோரியல்ல ஃபுல்லா பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ நம்ம இதுல என்ன பார்த்தோம் அப்படின்னா இதோட இன்ஸ்டலேஷன் ப்ரொசீஜர் அப்புறம் ஆப்ஷன்ஸ் என்னென்ன ஆப்ஷன் செட்டிங்ஸ்ல இருக்கு பட்டன் மூலமா நம்ம என்னென்ன ஆப்ஷன்ஸ் பார்த்து முடியும் அப்படின்றத பத்தி தான். இதுக்கு அடுத்த டியூட்டோரியல்ல இந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்தி எப்படி ஒரு வீடியோவை கன்வெர்ட் பண்ணலாம் ஒரு ஃபார்மெட்ல இருந்து இன்னொரு ஃபார்மெட் கன்வெர்ட் பண்ணலாம் அப்புறம் வந்து எப்படி வந்து இந்த சாஃப்ட்வேர் பயன்படுத்தி வீடியோ ஜாயின் பண்றது அப்படின்றது எல்லாமே அடுத்தடுத்த டியூட்டோரியல்ல நம்ம ஃபுல்லா பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, இப்ப நேரம் அதிகமா இருக்கு இந்த டியூட்டோரியல் அப்படின்றதுனால நம்ம இந்த டியூட்டோரியலை இதோட ஸ்டாப் பண்ணிக்குவோம். பாய், அடுத்த டியூட்டோரியல்.